அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாதுஹு. என்னுடைய இரட்சகன் எனக்கு மக்காவில் உள்ள மலைகளை எல்லாம் தங்கமாக்கி தருவதாக கூறினான். அதற்கு நான், யா அல்லாஹ், ஒரு நாள் நான் வயிறு நிறைய சாப்பிட்டால் மறுநாள் பட்டினியாக இருக்க விரும்புகின்றேன். ஏனெனில் நான் பசியாக இருக்கும் பொழுது உன்னிடம் கேட்டு அழுது உன்னை நினைவு கொள்வதற்காகவும், நான் வயிறு நிரம்பி இருக்கும் பொழுது உனக்கு நன்றி செலுத்தி உன்னை புகழ்வதற்காகவும் இவ்வாறு விரும்புகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எந்த நபி அவர்களின் பெயரை நாம் பெருமையுடன் சொல்லிக்கொள்கிறோம் கொள்கின்றோமோ, நாம் அன்னாருடைய உம்மத்தினர் என்பதாகவும் பெருமை கொள்கின்றோமோ, அந்த புனித நபி அவர்களின் நிலைதான் இது. அன்னாரின் செயல்களை அனைத்தையும் பின்பற்றி நடக்க வேண்டியது நம் கடமையாகும். மலை தங்கமான போதும் நபி திரும்பி பார்த்ததில்லை, நபி நேர்மையொன்றை தவிர வீட்டில் வேறு செல்வமில்லை. மஹ்மூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை.